ஹலோ வணக்கம், என் பேர் சாரா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ. எனக்கு இன்னும் நிறைய தமிழ் வீடியோ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு அம்மா என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படிங்கிற டயட்டும், இந்த சாப்பாடெலாம் நான் சாப்பிட்டேன், நீங்கள் வந்து ஒரு நர்சிங் மதர், அதாவது நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு எல்லாம் உங்கள் தாய்ப்பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெலிவரி ஆனதுனால உடம்பு ரொம்ப வலிக்கும், லைக் இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும், நிறைய இடத்துல வலிக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த சாப்பாடெலாம் இன்டர்னலாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஹீலிங்கான ஒரு டயட் தான். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் நான் கீழே போட்டிருக்கேன், யூ கேன் வாட்ச் தேட் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஜீரக தண்ணி ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லியுமே ஜீரக தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகுது இப்போ நாங்கள் வீட்டில் ஜீரக தண்ணி குடிக்கிறது. ஜீரக தண்ணிக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது டைஜஷன்லேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக புது அம்மாக்களுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல், பிகாஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் பிரெஸ்ட் மில்க், அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மறக்காமல் டெய்லியும் ஜீர தண்ணி குடிங்க. அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஒரு வெசலில் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஜீரகத்தை அதில் போடுங்க, போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளார அந்த ஜீரகத்தோட அந்த ஜூஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும், இறங்கி நல்லா ஒரு கோல்டன் எல்லோவாக ஆகும். அப்போ தான் அந்த ஜீரக தண்ணி ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தண்ணியை டெய்லியும் குடிங்க. தண்ணி முடிய இன்னும் கொஞ்சம் போட்டு போட்டு டெய்லி ஃபுல்லாகவே குடிங்க. உங்கள் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம், அதுக்கே ரொம்ப நல்லது. ஸோ எஸ்பெஷல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப சாப்பிட்றதுலாம் சில டைம் செரிக்காது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த ஜீரக தண்ணி பார்த்துக்கும். ஸோ இப்போ நம்மளோட டயட் ஸ்கெட்யூலுக்கு போகலாம். இப்போ சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்கெட்யூல் தான் நான் சொல்ல போறேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நான் என்னெல்லாம் ஒரு நாள்ல சாப்பிட்டேனோ அதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ சப்போஸ் காலையில நீங்க ஒரு 7:30 இல்லைன்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து இதே சேனலில் ஒரு வெந்தய பவுடர் வீடியோ போட்டிருக்கேன், அது இந்த லிங்க்ல நான் கொடுக்குறேன் நான். ஸோ அந்த வெந்தய பவுடர் ரொம்ப நல்லது, அது வெறும் வயிற்றுல சாப்பிடணும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் மில்கில், உங்களோட தாய்ப்பாலில் உங்களுக்கு. ஸோ அந்த வெந்தய பவுடரை ஒரு ஸ்பூன் தண்ணியால் ஃபஸ்ட்டு குடிச்சிக்கணும். எந்திரிச்சோடனே அதை தான் நான் பண்ணேன். ஸோ வெறும் வயிற்றுல அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு 8:30 நீங்கள் எப்போதும் சாப்பிட்ற உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சாப்பிட்டது புட்டு. புட்டு ரொம்ப நல்லது, அதை நீங்கள் வெறும் பச்சரிசி புட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ராகி புட்டாக கூட இருக்கலாம். எந்த புட்டு சாப்பிட்டாலும் புட்டு ரொம்ப நல்லது தாய்ப்பாலுக்கு. ஸோ நான் வந்து எப்போதும் புட்டும் அதில் வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவேன் நான். ஸோ அது அகெயின் பனானா இருக்கிறதுனால, வாழைப்பழம் இருக்கிறதுனால அதுவுமே ரொம்ப நல்லது, இன்க்ரீஸ் ஆகும் பாலுக்கு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் புட்டு சாப்பிட்றீங்களோ கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் ரொம்ப நல்லது தாய்ப்பாலுக்கு தான். அதே மாதிரி லைக் உங்கள் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் நம்ம டெலிவரி ஆன உள்ளே இருக்கிறது அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழைய நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஜீரணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய கேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். ஸோ நெய் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புட்டு ரொம்ப நல்லது, புட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உப்மா, உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ராகி உப்மா இல்லைனா சேமியா உப்மா, வேறு ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி எந்த பிரேக்ஃபாஸ்ட் வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கூட என்ன நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, ஒரு 10-15 பாதாமை ப்ரீவியஸ் நைட்டே தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்குவேன். சோக் பண்ணி வச்சுட்டு அதை அடுத்த நாள் வந்து அந்த தோலை உரிச்சிட்டு அந்த பாதாம் மட்டும் சாப்பிடணும். பாதாம் ரொம்ப நல்லது தாய்ப்பாலுக்கு, தாய்ப்பால் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாதாம் ரொம்ப முக்கியம், ஒரு 10-15 பாதாம் கண்டிப்பாக டெய்லியும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எப்போதுமே அதை பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் சாப்பிடுவேன். அதோட சேர்ந்து டெய்லியும் ஒரு எக் சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வேறு ஏதாவதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன், வெஜிடேரியனாக இருக்கிறீங்க சப்போஸ், நான் வெஜிடேரியன் இல்லைன்னா எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ரோட்டீன் சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பச்சை பயிரை ஊற வச்சுட்டு அதை துணியில் கட்டினீங்கன்னா அது ஸ்ப்ரவுட் ஆயிரும். ஸோ அது ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிடலாம். அதுவுமே அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பிரெஸ்ட் மில்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 9:30 சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 இல்லைன்னா 11 ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஓட்ஸ் குடிங்க. ஓட்ஸ் ரொம்ப 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 நல்லது தாய்ப்பாலுக்காக, ரொம்ப சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் குடிங்க. ஒரு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள்
ஓட்ஸ் குடிப்பேன், அடுத்த நாள் சூப் குடிப்பேன். ஸோ சூப்னா நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சிக்கன் அதே மாதிரி மட்டன் போன் சூப் குடிங்க, ரொம்ப நல்லது. உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது மட்டன், அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக சிக்கன் அண்ட் போன் சூப், மட்டன் போன் சூப் ரொம்ப நல்லது. வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வைட் வெரைட்டி இருக்குது, நீங்கள் எந்த சூப் வேணாலும் குடிக்கலாம். அடுத்தது லஞ்ச் பார்க்கலாம். லஞ்ச் வந்து ஒரு 1:30 இல்லைன்னா 2 மணி எப்போதும் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். மறக்காமல் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் லஞ்ச் சாப்பாடில். சமைக்கும் போது நிறைய பூண்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ நிறையா பூண்டு குழம்பாகவே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பூண்டு குழம்பு ரொம்ப நல்லது, இந்த புது அம்மாக்களுக்கு ரொம்ப நல்லது பூண்டு குழம்பு. மீன் நிறைய சேர்த்துக்கோங்க, மீனும் அகெயின் மீனும் நல்லது தாய்ப்பாலுக்கு, தாய்ப்பால் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாதாம் ரொம்ப முக்கியம், ஒரு 10-15 பாதாம் கண்டிப்பாக டெய்லியும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எப்போதுமே அதை பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் சாப்பிடுவேன், அதோட சேர்ந்து டெய்லியும் ஒரு எக் சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வேறு ஏதாவதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன், வெஜிடேரியனாக இருக்கிறீங்க சப்போஸ், நான் வெஜிடேரியன் இல்லைன்னா எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ரோட்டீன் சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை பயிரை ஊற வச்சுட்டு அதை துணியில் கட்டினீங்கன்னா அது ஸ்ப்ரவுட் ஆயிரும். ஸோ அது ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிடலாம். அதுவுமே அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பிரஸ்ட் மில்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 9:30 சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 இல்லைன்னா 11 ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஓட்ஸ் குடிங்க. ஓட்ஸ் ரொம்ப 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 நல்லது தாய்ப்பாலுக்காக, ரொம்ப சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் குடிங்க. ஒரு நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் ஓட்ஸ் குடிப்பேன், அடுத்த நாள் சூப் குடிப்பேன். ஸோ சூப்னா நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சிக்கன் அதே மாதிரி மட்டன் போன் சூப் குடிங்க, ரொம்ப நல்லது. உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது மட்டன், அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக சிக்கன் அண்ட் போன் சூப், மட்டன் போன் சூப் ரொம்ப நல்லது. வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வைட் வெரைட்டி இருக்குது, நீங்கள் எந்த சூப் வேணாலும் குடிக்கலாம். அடுத்தது லஞ்ச் பார்க்கலாம். லஞ்ச் வந்து ஒரு 1:30 இல்லைன்னா 2 மணி எப்போதும் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். மறக்காமல் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் லஞ்ச் சாப்பாடில். சமைக்கும் போது நிறைய பூண்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ நிறையா பூண்டு குழம்பாகவே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பூண்டு குழம்பு ரொம்ப நல்லது, இந்த புது அம்மாக்களுக்கு ரொம்ப நல்லது பூண்டு குழம்பு. மீன் நிறைய சேர்த்துக்கோங்க, மீனும் அகெயின் மீனும் பிரஸ்ட் மில்க்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலர்லி சுறா ரொம்ப நல்லது, நிறையா இன்க்ரீஸ் ஆகும் பிரஸ்ட் மில்க். ஸோ சுறா லைக் புட்டு பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா குழம்புல வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் லஞ்சுக்கு. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5:30 இல்லைனா 6 போல் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம். உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் மதியானம் தூங்கி எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சதுக்கப்புறம் இதை சாப்பிட்லாம். நான் என்ன அந்த டைமில் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட் ஸ்மூதி குடிப்பேன். ஸோ அன்னைக்கு வீட்டில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு ஸ்மூதி குடிப்பேன். அவகாடோ உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவகாடோ வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது அவகாடோ. அது வந்து உங்களோட மில்க்கை வந்து ரொம்ப ஃபேட்டியாக நல்ல ஸ்ட்ரென்த் பேபிக்கு போகிற மாதிரி ஆக்கும். ஸோ அதனால அவகாடோ சாப்பிடுங்க. வீட்டில் வேறு எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டு ஒரு ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கலாம். அதோட மறக்காமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க, முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் வால்நட்ஸ், அந்த மாதிரி எந்த வீட்டில் எந்த நட்ஸ் இருந்தாலும் பாதாமும் அதிலே சேர்த்து நீங்கள் அடித்து மிக்சியில் அடித்து குடிக்கலாம். அது தவிர ஒரு பிரெட் அண்ட் பட்டர் எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ஸ்டஃப் பண்ணி நிறையா சாப்பிடணும்னு இல்லை, பட் குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் கூட நிறைய ஒரு நாளில் நிறைய மீல்ஸ் சாப்பிடுங்க. சின்ன சின்னதாக நிறைய மீல்ஸ் சாப்பிடுங்க. அப்புறமேட்டுக்கு நைட்டு டின்னருக்கும் எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். எப்போதும் சாப்பிட்ற டின்னர் மாதிரி தோசை இட்லி எது வேணாலும் சாப்பிடலாம். பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க. எல்லா இடத்துலையும் எந்த டேயாக இருந்தாலும் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பால் ரொம்ப நல்லது, பூண்டு பால் கண்டிப்பாக குடிங்க. நான் இப்போ காமிக்கிறவங்ககிட்ட எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பூண்டு பால் ரொம்ப நல்லது, அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பிரஸ்ட் மில்க். அதனால் ஏன்னா நிறைய பூண்டு போட்டு அதில் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து உள்ள உங்கள் இன்டர்னலாக உங்களுக்கு ஹீல் ஆகும். எந்த மாதிரி உங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக, ஸோ அந்த மாதிரி டெலிவரியில் இருக்கிற எந்த உடம்பு வலியெல்லாம் அந்த டர்மரிக் எடுத்துரும். ஸோ இப்போ நம்ம எப்படி பூண்டு
பால் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பத்து பதினஞ்சு பூண்டு பல்ல எடுத்து நான் சின்ன சின்னதா வெட்டி அதை கொஞ்சம் தண்ணியில போட்டிருக்கேன். இந்த 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 போல நான் இப்ப வந்து 15 seconds மைக்ரோவேவ் பண்ணுவேன். மைக்ரோவேவ் பண்ணா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். சோ நீங்க மில்க்ல போட்டு எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அது நல்லா மில்கோட இன்ஃபியூஸ் ஆயிரும். சோ இப்ப அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன். இப்ப நம்ம மைக்ரோவேவ்ல வைக்கலாம். நான் இந்த கார்லிக் இதுல போட போறேன். பாலில் போட்டுட்டேன். லோவில் தான் வச்சிருக்கேன். அந்த லோவில் வச்சா தான் அது ஃபுல்லாக அந்த கார்லிக்கோட ஜூஸ்லாம் அந்த பாலில் இறங்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட போகிறேன். இப்போ வந்து அது பால் கொதிச்சிட்டு இருக்கு. பால் கொஞ்சம் நல்லா சுண்டணும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பால் எடுத்தீங்களோ அதில் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பூண்டோட அந்த ஜூஸ் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் தான், அப்புறம் எடுத்துடலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பூண்டு பால் இங்கே ரெடி. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டதுனால அது ரொம்ப நல்லது நீங்கள் குடிக்கும் போது. இது ஆக்சுவலி நீங்கள் வந்து மஞ்சப்பாலை டெய்லியுமே குடிக்கலாம். பூண்டு போட்டும் குடிக்கலாம், போட்டாமலும் டெய்லியுமே சும்மாவே குடிக்கலாம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் இல்லை, யார் வேணாலும் குடிக்கலாம். ஏன்னா அவ்வளோ எசென்ஷியல் வேல்யூஸ் அண்ட் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு அது உங்க உடம்புக்கு. அதனால தான் இது கோல்டன் மில்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களோட பிரஸ்ட் மில்க்ல அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய தமிழ்ல வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தால் அதுவும் சொல்லுங்க, கண்டிப்பாக அதை தகுந்த மாதிரி வீடியோஸ் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, உங்களால் இதுல இருந்து ஏதாவது எடுக்க முடியும் சந்திக்கிறேன்.